நிமிடங்களுக்கு முன்பு யூடியூப்பில் ஒரு செய்தி வந்தது. எம்டி சஸ்கிப், சார் நான் இஸ்லாத்துக்கு மாற விரும்புகிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் இஸ்லாத்துக்கு மாற விரும்பினால் இது ஒரு நல்ல விடயம், அல்ஹம்துலில்லா. இது உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சிறந்த விடயம். இது ஒரு இலகுவான விடயம் மற்றும் இஸ்லாத்துக்கு மாறுவதற்கு நீங்கள் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். அதேபோல் மிகவும் முக்கியமான இரண்டு அடிப்படை விடயங்கள் உள்ளது. முதலாவது, சர்வ வல்லமை உடைய இறைவன் அல்லாஹ் மட்டுமே இருக்கின்றான் என்று சாட்சியம் அளிக்க வேண்டும். அவனுக்கு வேறு கூட்டாளிகள் இல்லை என்பதையும், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதையும் சாட்சியம் அளிக்க வேண்டும். அதேபோல் சிலை வழிபாடு செய்யக்கூடாது. இரண்டாவது, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ வல்லமை உள்ள இறைவனின் இறுதி தூதர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விடயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படைக்குள் வந்துவிடுவீர். அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்க பயிற்சியை செய்ய முடியும். அதேபோல் இஸ்லாமிய மார்க்க கடமைகளையும் கலந்து ஆலோசிக்க முடியும். சகோதரர், நான் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் சுதந்திரமாக விருப்பத்துடன் ஏற்க விரும்புகின்றேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை என நம்புகின்றேன். நீங்கள் அதனை பொதுவில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை கோரியதிலிருந்து நான் அதை அரபு மொழியில் கூறுகின்றேன். நீங்கள் அதை மீண்டும் சொல்லலாம். நான் மெதுவாக சொல்கின்றேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள யாரும் உங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என நம்புகின்றேன். இது உங்களின் சுதந்திர விருப்பத்துக்கு புறம்பானது. நிச்சயமாக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணங்களில் ஒன்று நான் குறிப்பிட்ட காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். எனது முதல் கேள்விக்கான பதிலில் நான் அதை அரபியில் சொல்கின்றேன். நீங்களும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லலாம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله. மீண்டும் மீண்டும் செய்தால் மாஷாஅல்லாஹ் நீங்களும் ஒரு முஸ்லீம் மற்றும் அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அதை நன்மையான செயலாக மாற்றட்டும். மேலும் அல்லாஹ் ஜன்னத்து ஃபிர்தௌஸை வழங்கலாம். சமூக ஊடகங்களில் பின்னூட்டங்களை மீண்டும் கேட்க முடியாத போது நான் சஹாதா கொடுக்கும் வழக்கம் இல்லை. ஒருவேளை பதில் வந்து கொண்டிருக்கலாம். மேலும் நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றேன், தீன் பற்றிய பூரண அறிவை பெற்று இஸ்லாத்தை நீங்கள் அதிகம் பயிற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் நாம் ஒன்றாக உயிர்த்தெழுப்பப்படுவோம்.